திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு இன்று ஏரல் வாழவல்லான் பகுதியிலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த புதுமண தம்பதியினரின் தங்கச்செயின் தவறி விழுந்து மாயம். அதனை மனித நேயத்துடன் கொண்டு வந்து கொடுத்த வளையல் கடை வியாபாரி பலவேசக்கண்ணனுக்கு பாராட்டு. ஏரலில் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த 1,46,200 மதிப்புள்ள அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வைத்திருந்த குடோனுக்கு சீல் வைப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு இன்று ஏரல் வாழவல்லான் பகுதியிலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த புதுமண தம்பதியினரின் தங்கச்செயின் தவறி விழுந்து மாயம். அதனை மனித நேயத்துடன் கொண்டு வந்து கொடுத்த வளையல் கடை வியாபாரி பலவேசக்கண்ணனுக்கு பாராட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு இன்று ஏரல் வாழவல்லான் பகுதியிலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த புதுமண தம்பதியினரின் தங்கச்செயின் தவறி விழுந்து மாயம். அதனை மனித நேயத்துடன் கொண்டு வந்து கொடுத்த வளையல் கடை வியாபாரி பலவேசக்கண்ணனுக்கு பாராட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தினந்தோறும் 1,000,000 பக்தர்கள் வருகை தந்து கடலில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் ஏரல் அருகே உள்ள வாழவல்லான் பகுதியில் பால்ராஜ், இசக்கி பிரியா என்கின்ற மணமக்களுக்கு முருகன் கோயிலில் வைத்து திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை புதுமண தம்பதியினரான பால்ராஜ் மற்றும் இசக்கி பிரியா ஆகியோர் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர். அப்போது கோயில் அருகே உள்ள தூண்டிகை விநாயகர் கோயிலில் சுவாமி கும்பிடுவதற்காக மாப்பிள்ளை பால்ராஜ், மணப்பெண் இசக்கி பிரியாவும் நடந்து செல்லும் பொழுது மாப்பிள்ளை பால்ராஜ் கையில் உள்ள தங்கச் செயினானது தவறி கீழே விழுந்துள்ளது. இதனை கவனிக்காமல் புதுமண தம்பதியர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் தூண்டிகை விநாயகர் கோயில் அருகே வளையல் கடை வைத்துள்ள பலவேசக்கண்ணன் என்பவரின் கடை முன்பு தங்கச்செயின் ஒன்று கீழே கிடப்பதை பார்த்தவுடன் அந்த வழியாக கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு நபர் டக்கென்று கையில் எடுத்தவுடன் ஓடி வந்த பலவேசக்கண்ணன் அந்த நபரிடம் யார் செயின் என்பது குறித்து கேட்டவுடன் அந்த நபர் திணறியவாறு பதில் கூறிட மறுகணமே பலவேசக்கண்ணன் தனது கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை பார்வையிட்டு அந்த கை செயின் யாருடையது, எப்படி கீழே விழுந்தது என்பது குறித்து பதிவாகியுள்ள சிசிடிவி கேமராவை பார்த்தவுடன் பலவேசக்கண்ணன் அந்த தங்கச் செயினை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் புதுமண தம்பதியினர் கையில் இருந்து கை செயின் தவறி விழுந்துள்ளதாகவும் அதனை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறி உடனடியாக கோயில் உள்துறை அலுவலகம் வாயிலாக ஒளிபெருக்கி மூலம் தெரிவிக்கப்பட்ட பின்னரே புதுமண தம்பதிகள் பால்ராஜ், இசக்கி பிரியா இருவரும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் பொழுதுதான் கையில் கை செயின் இல்லை என்பதை தெரிய வந்துள்ளது. உடனடியாக செயினை தேடியும் கிடைக்கவில்லை. கோயிலிருந்து வெளியே வந்தவுடன் ஒளிபெருக்கியில் கை செயினை பற்றிய தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக உள்துறை அலுவலகம் சென்று செயினின் அடையாளத்தை சொன்னவுடன் அவரிடம் பலவேசக்கண்ணன் செயினை ஒப்படைத்தார். புதுமண தம்பதியினர் மற்றும் குடும்பத்தினர் பலவேசக்கண்ணனை பாராட்டி மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். கீழே பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது. அப்புறம் பார்க்கும்போது மற்றவர்கள் கூப்பிடுறதுனால ஜாமான் எடுத்து பிள்ளைகள்ட்ட சொல்லி ஆள் வருவாங்க பார்த்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வீடியோவை பார்த்து செக் பண்ணி கோயிலை ஒப்படைச்சிட்டு அவங்க வாழவில்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஃபேமிலி அவங்க கேமரா பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவர் ரெண்டு மூணு ஜாமான் சொன்னாங்க. ஜாமான் எடுத்தோம் கொண்டு கோயிலில் ஒப்பட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கிட்ட இருக்கணும் நினைக்கிறேன். 1,00,000 தோராயமா. என் பேர் கண்ணன், கடை குரு உபிஷ்டா. கோயிலில் கேமராக்கள் கொஞ்சம் வச்சுருந்தா பக்தர்கள் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு நினைக்கும். ஏன்னா அதிகமான இடங்களில் கோயிலுக்கு வந்து திருட்டுங்கிறப்போ மக்களுக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடும். ஸோ அந்த இடங்களில் நம்ம கொஞ்சம் நெளிவு செலிவாக இருக்கிற அளவுக்கு கேமரா இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஸோ அங்கங்கே கேமரா வைக்கணும். அப்புறம் நிறைய பக்தர்களுக்கு தொல்லை இருக்கிற மாதிரி நிறைய அசம்பாவிதமும் நடக்கும். இங்கே ரவுடிசமோ ஏதோ ஒன்று நடக்கும். கேமரா வச்சோம்னா பார்க்க நல்லா இருக்கும். கோயிலுக்கு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏரலில் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த 1,46,200 மதிப்புள்ள அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வைத்திருந்த குடோனுக்கு சீல் வைப்பு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏரல் அருகே உள்ள அம்மாள் தோப்பு பகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுக்க அரிசி மூட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் வைத்திருந்த குடோனுக்கு பறக்கும் படையினர் சீல் வைத்தனர். ஏரல் அருகே அம்மாள் தோப்பு பகுதியில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களாக அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கொடுத்து வருவதாக ஏரல் தாசில்தாருக்கு புகார் வந்துள்ளது. அதன் அடிப்படையில்
ஏரல் தாசில்தார் கோபால் பறக்கும் படை தலைமை அலுவலர் இசக்கியப்பனுக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் பறக்கும் படையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சென்று பார்த்தபோது அம்மாள் தொகுதியில் உள்ள ஒரு குடோனில் மூட்டை மூட்டையாக சுமார் 146,000 மதிப்பு மிக்க அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உடனே அந்த குடோனுக்கு பறக்கும் படையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சீல் வைத்து ஆவணங்களை ஏரல் தாசில்தார் கோபாலிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரமங்குறிச்சி பரிசுத்த மத்தியாவின் ஆலய அசன பண்டிகை விழா. திருச்செந்தூர் வட்டம் பரமன்குறிச்சி கஸ்பாவில் உள்ள பரிசுத்த மத்தியாவின் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் அசன பண்டிகை விழா கடந்த 24ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு ஆராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நற்செய்தி கூடுகையும் வெள்ளாளன் விளை சேகரகுரு தலைமையில் அசன பண்டிகை ஆயத்த ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அதிகாலை 4 மணிக்கு பிச்சி விளை சேகரகுரு சந்தோஷ் பிரபு தலைமையில் அசன திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 5 மணிக்கு பொதுமக்களுக்கு அசன விருந்து நடைபெற்றது. இதில் பரமங்குறிச்சி மற்றும் சுற்று வட்டார கிராமத்தில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா கமிட்டியினர் வெள்ளாளன் விளை சேகரகுரு தாமஸ் ரவிக்குமார் சபை ஊழியர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மும்மணி தியான ஆராதனை, மாலை 4 மணிக்கு அசன மீத பொருள் ஏலமும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை, மாலை 4 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெற உள்ளது. குறும்பூர் அருகே வீடு வீடாக சென்று வருவாய்த்துறையினர் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் அருகே உள்ள பணிக்க நாடார் குடியிருப்பு பகுதியில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வருவாய்த்துறையினர் வீடு வீடாக சென்று வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் எந்த பகுதியில் வாக்கு விகிதம் குறைவாக உள்ளது என்பதை கண்டறிந்து அந்த பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். இதில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சப் கலெக்டருமான சுகுமாரன் தலைமையில் வருவாய்த்துறையினர் பணிக்க நாடார் குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்கு சென்று அவர்களிடம் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும், நேர்மையாகவும் தைரியமாகவும் வாக்கு செலுத்துங்கள், வாக்கு செலுத்துவது நமது உரிமை என்றும் பிரச்சாரம் செய்தனர். இதில் ஏரல் தாசில்தார் கோபால், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டில் இருந்து சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்து. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயன், இவர் ஆறுமுகன் ஏரியில் தனியார் ஓட்டுநராக இருந்து வருகிறார். மார்ச் 28 மாலை ஆறுமுகன் ஏரியில் இருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். மாலை 5:30 அளவில் ஆத்தூர் அருகே நரசன்விளை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வந்து கொண்டிருந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக ஓட்டுநர் வாகனத்தை இடதுபுறம் சாலையோரம் திருப்பியுள்ளார். அப்போது கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக சாலையோரம் வேப்ப மரத்தில் லாரி சாய்ந்ததால் பள்ளத்துக்குள் விழாமல் தடுக்கப்பட்டது. இதில் ஓட்டுநர் விஜயன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனைத் தொடர்ந்து கண்டெய்னர் லாரி மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஆத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி புனித வெள்ளியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் சிலுவை பாதை பவனி, பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய வளாகத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக முள் கிரீடம் தரித்து இரத்தம் சிந்தியபடி சிலுவையை சுமந்து 14 தலங்கள் வழியாக செல்வதை நினைவு கூறும் வகையிலான இயேசுபிரான் சுரூபம் ஆலய வளாகத்தில் உள்ள 14 தலங்களில் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. ஒவ்வொரு தலங்களிலும் பங்கு தந்தை ரூபஸ் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
இந்த சிலுவை பாதை பவனியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரானின் பாடுகளை கூறியபடி சென்றனர். தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்கரையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கரை ஒதுங்கி கிடப்பதை கண்ட அந்த பகுதி நாட்டுப்படகு மீனவர்கள் உடனடியாக தென்பாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அழுகிய நிலையில் கரை ஒதுங்கி கிடந்த அந்த ஆண் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தது யார், எந்த பகுதியை சார்ந்தவர் என்பது குறித்தும், இறந்தவர் எப்படி இறந்தார், கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதேபோல் சமீப நாட்களாக கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு பீடி இலை, கஞ்சா, மாத்திரைகள் போன்ற பொருட்கள் கடல் வழியாக கடத்தப்பட்டு வருகின்றது. ஒருவேளை அந்த விஷயத்தில் ஏதேனும் தகராறு ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கரை ஒதுங்கிய சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.